டேஸ்ட் தி டெய்லி. அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. செந்தில் பாலாஜி பற்றி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய காட்சிகளை வெளியிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. அன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் இன்று தியாகியானது எப்படி என காட்டமான விமர்சனம். யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க, இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்கறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன். செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுகின்றனர். தியாகம் என்ற சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்குமூலம், இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர், எவ்வளவு வெக்கக்கெடான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவரே ஆதாரத்தோடு சொன்னேன் சொல்றார். மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பது ஏன், இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன், இதில் தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலை அதிமுக சந்திக்கும். தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் இந்த மாதம் இந்த வருஷத்தோடு முடியுதாக கருதுகிறேன். அப்படி உள்ளாட்சி தேர்தல் முடிந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றகளும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும். தள்ளி போகுமா இல்லை என்பதெல்லாம் இப்பொழுது தெரியாது. அது அரசாங்கத்தினுடைய இதுதான், நிலைப்பாடு தான், என்ன காரணத்தை தள்ளிப்பால் என்றும் தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக. திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துவிட்டது. மக்களின் பிரச்சனைகள் குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் திமுக அரசு அடிக்கடி நகராட்சி மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்தி வருவதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடி வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமை சுமத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது. ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 3 முறை மின் கட்டண உயர்வு, 100% சொத்து வரி உயர்வு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் உயர்வு, பால் பொருட்கள் விலை பலரவை உயர்த்தியதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. மீண்டும் சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் தமிழக மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து பணத்தை பிடுங்கும் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். வரி மேல் வரி விதித்து மக்களை பாடாய்படுத்துவதா என ஸ்டாலின் அரசு மீது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஏழை பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு திருமண சீதனமாக செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கல்விக்கு மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை முடக்குவதா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டங்களை முடக்கிய பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சட்டப்பேரவை தேர்தலின் போது ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அதிமுக புரட்சித் தலைவி பேரவை சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம்.
வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் பேருக்கு வேலை என வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் ஆகிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான கரூர் மாணவிகள் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அரசு பள்ளிகளில் படித்த தங்களின் மருத்துவ கனவை நனவாக்கியதாக கூறி நிகழ்ச்சி பொங்க நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் மற்றும் போதிய பேராசிரியர்கள் இல்லாத அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் அருகில் இருந்த வீடுகள் சேதம். காவல்துறை மற்றும் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திடீர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 கிலோமீட்டருக்கு அதிர்வுகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து பட்டாசு விபத்துகள் அரங்கேறும் அவலம். பொம்மை முதலமைச்சர் ஆட்சியை விமர்சனம் செய்யும் செய்தித்தளம் மற்றும் யூடியூபை முடக்கும் எண்ணத்திற்கு சாட்டை அடி கொடுத்த உச்சநீதிமன்றம். பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் யூடியூப் சேனலை மூடுமாறு பெற்ற உத்தரவு தேவையற்றது மற்றும் சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழக அரசுக்கு குட்டு வைத்த உச்சநீதிமன்றம். சென்னை பெருங்குடியில் 37 மடங்கு அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரில் மாசு ஏற்பட்டுள்ள அவலம். சிங்கார சென்னை 2.0 என்றெல்லாம் விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குளிப்பதற்கு கூட தகுதியற்ற நிலையில் நீர் ஆதாரங்கள் இருப்பதால் மக்கள் வேதனை. ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய ஸ்டாலின் தற்போது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்த்துவதற்கு மக்கள் கடும் கண்டனம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு பேச்சு என ஏன் இந்த கபட நாடகம் என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் அம்மா உணவகத்தில் கடந்த 3 மாதங்களாக தேங்கியுள்ள கழிவு நீர். நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு அம்மா உணவகத்தை மூடுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக உணவருந்தும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 1167 கோடியில் பழைய கழிப்பிடங்களை தனியார் பராமரிக்கவும் புதிதாக 7000க்கும் மேற்பட்ட கழிப்பிடங்களை கட்ட மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தால் மக்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பல இ டாய்லெட்டுகள் சீரழிந்து கிடக்கும் நிலையில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனுக்கு புதிதாக கழிப்பறைகளா என பொம்மை முதலமைச்சருக்கு மக்கள் கேள்வி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் மீன்களை சுத்தப்படுத்தவும் பதப்படுத்தவும் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். ஸ்டாலின் மாடல் அரசை நம்பினால் சுகாதாரமான மீன் உணவுகளை சாப்பிட முடியாது என சென்னை மக்கள் குமுறல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 1 கிலோ 350 கிராம் கஞ்சா மற்றும் 2 பட்டாக்கத்திகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கத்தால் மாணவர்கள் சீரழிந்து வரும் அவலம்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 கிலோ குத்கா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் ஏவல் துறை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 80 கிலோ எடையுடைய 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குத்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்க தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு வைணவ ஸ்தலங்களில் திரண்ட பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்து பரவசம். கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாடி. விழுப்புரத்தில் வாங்கிய கடனுக்கு 3 மாதங்களாக வட்டி கட்டாத தச்சு தொழிலாளியின் குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியேற்றிய கந்துவட்டி கும்பல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கந்துவட்டி கொடுமை மீண்டும் தலை தூக்கியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினரை தாக்கி திமுகவினர் அராஜகம். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை போரூரில் மழை நீருடன் கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் காய் அமைக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மாணவ மாணவிகளை அடித்த பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாற்றம். இடமாற்றம்தான் இதற்கு தீர்வா என பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் கேள்வி. கோவையில் கணவனை பூரிக்கட்டையால் அடித்து கொலை செய்த காதல் மனைவி கைது. குடும்ப தகராறு கொலையில் முடிந்த பரிதாபம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகி வருவதால் பெற்றோர்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே உள்ள சாரங்கல் கிராமத்தில் 9வது வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். விழுப்புரத்தில் சிறப்பு காவல்படை நிர்வாக அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 பவுன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் கேள்விக்குறியான காவல்துறையின் செயல்பாடுகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறித்த விவகாரம். மத்திய நிதியமைச்சர் மீது FIR பதிவு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு.